ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஜினியர் அஸ்வின். ஆட்டோகேட்ல கமாண்ட் பயன்படுத்தி ஈஸியாக ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு வரோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். வாங்க, இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் காப்பி அண்ட் மூவ் இந்த ரெண்டு கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சிவிலை பற்றி ஓவராலாக பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோட லிங்க் எல்லாம் மேலே கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸை நான் சேஞ்ச் பண்ணேன்னா, ஆனால் எனக்கு இந்த பாக்ஸும் வேணும், சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு பாக்ஸும் வேணுங்கிறப்ப காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணலாம். காப்பி கமாண்டோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா சிஓ என்டர் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும், மொத்தமாக கிளிக் பண்ணிக்கிறேன். திருப்பி ஒரு பேஸ் பாயிண்ட் கேட்கும், என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பேஸ் பாயிண்ட் எங்கேங்கிறது நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து கூட கொடுத்துக்கலாம், இல்லை இந்த இடத்துலேருந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துலேருந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். இவ்வளோ தூரம் தள்ளிட்டு போய் திருப்பியும் கிளிக் கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. என்டர் கொடுத்தா தான் அந்த காப்பியான பாக்ஸ் வரும். இப்போ இந்த பாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா சென்டரில் ஒரு லைன் கொடுக்குறேன், எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ இது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ட்ரிப்பிக்கலாக இதே பிளான் தான் வருதுங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி கொடுக்குறேன். ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நான் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுங்கண்ணா, அதாவது இந்த இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி இதே பிளான் வரணும் அப்படின்னா சிஓ என்டர் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிங்க, பேஸ் பாயிண்ட் கொடுத்துங்க, என்டர் கொடுத்து இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. பேஸ் பாயிண்ட்டாக இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள் கீழே, அதில் வந்து இந்த லைன் பிளானோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா அரிஜினல் லைன் 40 ஃபீட், எனக்கு வந்து இந்த பிளான்லேருந்து ஒரு 10 ஃபீட் தள்ளி வரணும், அப்போ நான் 50 ஃபீட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது காப்பி கமாண்ட். மூவ் கமாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ மூவ் கமாண்டுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா எம் என்டர் செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். திருப்பி ஒரு என்டர்னா எந்த பேஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும், இந்த பேஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நான் இந்த இடத்துல கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மூவ் பண்ணது உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி என்ன பண்ணுறேன், மூவ் என்டர் இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிறேன். திருப்பி ஒரு என்டர் பேஸ் பாயிண்ட் இதை கிளிக் பண்ணுறேன். ஒரு 5 ஃபீட்டாக மாற்றுறேன், 5 ஃபீட் என்டர் வந்துருச்சு. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு கமெண்ட் பார்த்தோம், காப்பி அண்ட் மூவ், சிஓ என்டர் எம் என்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.